மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே தன்னோட வாழ்க்கையில் எதையாவது சாதிக்கணும், எதையாவது இந்த உலகத்துக்கு நாம் நிரூபித்து காட்டணும் அப்படின்னு ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே இருக்கும். ஆனால் எல்லாராலையும் அந்த விஷயத்தை செய்கிறது முடியறதில்லை. ஆனால் சிலர் கண்டிப்பாக சாதித்து இந்த உலகத்துக்கு தாங்கள் யாருன்னு காட்டிட்டு தான் இருக்காங்க. ஸோ நான் இப்போ ஒரு புக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்த. ஸோ இப்போ நம்ம அந்த புத்தகம் என்ன புத்தகம், யார் எழுதுனது, அந்த புத்தகத்தில் அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிற சில விஷயங்களை இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். த பவர் ஆஃப் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட். இதை எழுதினவர் டாக்டர் ஜோசப் மர்ஃபி. இந்த புத்தகம் எழுதின புதுசில் அவ்வளோ ஃபேமஸ் ஆகலைன்னா அப்படின்னாலும் அது போக போக தான் ஃபேமஸ் ஆச்சு. இந்த புத்தகம் இவ்வளவு பெஸ்ட் செல்லர் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. இந்த புத்தகத்தை எழுதின ஜோசப் மர்ஃபி அவர் ஒரு ரிலீஜியஸ் லீடர் மட்டும் இல்லாமல் ஒரு சயின்டிஃபிக் சம்மந்தப்பட்ட ஒரு ரிலேட்டடாக உள்ளவர். எப்படி அவங்க சர்ச்சோட பேரே டிவைன் சயின்ஸ் சர்ச். அதாவது அவங்க கடவுளை நம்புறாங்க, அதே நேரத்தில் இந்த உலகத்தில் உள்ள சயின்ஸை நம்புறாங்க. ஸோ இந்த புத்தகம் ரெண்டும் கலந்த ஒரு கலவையாக இருக்கும், சயின்ஸு அண்ட் ஸ்பிரிச்சுவல். முதலாவது மனக்காட்சி படைப்பு. அதாவது நாம் ஒரு விஷயத்தை சாதிக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம ஒரு பிக்சராக நம்மளோட ஆள் மனதுக்குள்ளே அனுப்புறது மூலமாக அந்த விஷயத்தை சாதிக்கிறது. உதாரணமாக நீங்கள் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆக விரும்புகிறீங்க. ஸோ நீங்கள் இப்போ என்ன செய்யணும், நீங்கள் எப்பவுமே ஒரு விசுவலைசேஷன், அதாவது உங்கள் மைண்டில் ஒரு பிக்சர் உருவாக்கணும். நீங்கள் உண்மையாகவே ஒரு மியூசிக் டைரக்டராக ஆகுறதாகவும், நீங்கள் மியூசிக் பண்ணுறதாகவும், நீங்கள் பல பாடல்களை மியூசிக் டைரக்டராக இருந்து இயக்குறதாகவும் நீங்கள் பிக்சரைஸ் பண்ணி அதை உங்கள் ஆள் மனசுக்கு அனுப்பணும். இது ஒரு நாள் பண்ணுறதுனால எதுவும் நடக்க போகிறதில்ல, தொடர்ந்து நீங்கள் இதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் தினமும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் நடத்தையும் அதுக்கு ஏற்றது மாதிரி இருக்கணும். நீங்கள் இன்றைக்கி ஒரு சாதாரண வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனால் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு விரும்புகிறீங்க. அப்போ மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு விரும்புகிற நீங்கள் சாதாரணமாக உங்கள் வெளிநடக்கையை காட்டக்கூடாது. நீங்கள் ஒரு மியூசிக் டைரக்டரானால் நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அது மாதிரி உங்கள் நடத்தையை நீங்கள் மாற்றணும். தினமும் நீங்கள் அதை பற்றி கற்பனை பண்ணி உங்கள் ஆள் மனத்துக்கு அனுப்பணும். உங்கள் ஆள் மனம் அதை வெளியில் சேல் விளையாட்டு அந்த விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் முக்கியமான விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தில் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா அதை நினச்சி கவலைப்படாமல் அந்த டிசிஷனை மனசில் நினச்சிட்டு படுத்து தூங்கிடுங்க. நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே ரொம்ப கஷ்டமான கவலையான நேரங்கள் வாரதுண்டு. ஒரு முக்கியமான விஷயங்களை பற்றி, ஒரு திருமண முடிவாக இருக்கலாம், ஒரு வேலை வாய்ப்பு இருக்கலாம், அடுத்து என்ன படிக்கணும் அப்படிங்கிற முடிவாக இருக்கலாம். உதாரணமாக இந்த படிப்பு சம்மந்தப்பட்டது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் தங்களுக்கு பிடிச்ச ஹையர் எஜுகேஷன் படிக்க கிடைக்காம தற்கொலை பண்ணுறது கூட நாம் இந்த உலகத்தில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட முடிவுகளை நாம் எடுக்கும்போது எப்படி ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த புத்தகத்தில் ஜோசப் மர்ஃபி அழகாக சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னால், உதாரணமாக நாம் இந்த ஸ்கூல் விஷயத்தை எடுத்துப்போம். நீங்கள் வந்து இப்போ 12th முடிச்சிட்டீங்க, அடுத்து என்ன படிக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசித்து இருக்கீங்க. உங்களை சுற்றி ஆயிரக்கணக்கான அட்வைஸ் வரும், அது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அது படி நல்லா இருக்கும், இது படி நல்லா இருக்கும், ஆனால் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. அம்மா அப்பாவும் அப்படி தான், நீ இன்ஜினியரிங் படி, நீ டாக்டர் படி, இப்படி பல விஷயங்களை எல்லாரும் சொல்லுவாங்க. ஒரு கட்டத்தில் நாமளே குழம்பிடுவோம். நாம் ஆக்சுவலாக கான்ஃபிடென்ட் தான் இருந்திருப்போம், இதுதான் எனக்கு பிடிக்கும், இதுதான் படிக்கணும்னு. ஆனால் மற்றவங்க சொல்கிறத கேட்டு நாமளே குழம்பி போய் ஒரு நமக்குள்ள ஒரு கவலையை ஆக்கிரமிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் ஜோசப் மர்ஃபி என்ன பண்ண சொல்கிறார் அப்படின்னா, இந்த விஷயத்தில் நீங்கள் மனசில் போட்டுட்டு நீங்கள் ஒரு நல்ல ஸ்லீப், ஒரு தூக்கம் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் காலையில் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதுக்கான திறன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நல்ல தூக்கம் மனிதனுக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு சயின்டிஃபிக்காகவும் நிரூபிச்சிருக்காங்க. ஸோ இவங்க சயின்டிஃபிக்காகவும் சொல்கிறாரு, மனக்காட்சி படுத்துதல சம்மந்தப்படுத்தியும் சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயத்தில் முடிவு எடுக்கணும்னா கவலையை விட்டுட்டு நல்ல ஒரு தூக்கம் போடுங்க, எல்லாம் சரியா. மூன்றாவது விஷயம், பிறருக்கு நன்மை செய்ய உண்மையாகவே முயற்சி செய்யுங்கள், பொறாமை உங்கள் வாழ்க்கையை சீரழித்து. இதை கேட்ட உடனே நாம் எல்லாம் சொல்லுவோம், நாம் பிறருக்கு நன்மை தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், நாம் பெரும்பாலான நேரத்தில் பிறருக்கு நன்மை செய்யும் போது நாம் என்ன பேசுவோம் அப்படின்னு சொன்னால், அதை ஒரு பெருமையான விஷயமாகவே பேசுவோம். நாம் அவங்களுக்கு எல்லாம் செய்கிறோம், ஆனால் அவங்க நமக்கு எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. பெரும்பாலும் அதில் ஏதாவது ஒரு காசிப் கண்டிப்பாக இருக்கும், நாம் இன்னொருத்தவங்களுக்கு நன்மை செய்கிறதுனாலே. ஸோ ஜோசப் மர்ஃபி இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, உண்மையான எஃபோர்ட்டோட, அதாவது ஒருத்தங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னா நேர்மையான எண்ணத்தோடையும் உண்மையான மனசோடையும் அவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. பொறாமைங்கிற விஷயம் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே கெட்டதாக விஷயங்களை தான்
இழுத்து கொண்டு வரும் அப்படிங்கிறத அவர் நல்ல வார்ன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த விஷயத்தை பற்றி என்னோட ஸ்டைலில் நான் சொல்லணும் அப்படின்னு நான் என்ன சொல்லுவேன்னா, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறது முக்கியம்தான். நம்ம மற்றவங்களுக்கு எவ்வளோ முடியுமோ, அதாவது பலனை எதிர்பார்க்காம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நாமளும் நிறைய தமிழ்லேயே படிச்சிருக்கோம், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நான் சொல்கிறது, ஒருவேளை நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியலைன்னா பரவாயில்லை, பொறாமல் மற்றவங்கள பார்த்து படவே கூடாது. ஏன்னா பொறாமப்பட்டு நம்ம மற்றவங்களை பார்த்து பொறாமப்பட்டோம் அப்படின்னு சொன்னால், நாம் எவ்வளவு தான் வளர்ந்தாலும் நம்மகிட்ட இருக்கிற இந்த பொறாம குணம் நம்ம வாழ்க்கையை சீரழிச்சிரும், நம்மளை சந்தோஷமாக நம்மளை இருக்க விடாது. ஏன்னா நம்மகிட்ட பணம் இருக்குது, காசு இருக்குது, நம்ம நல்லா வளர்ந்துட்டுருக்கோம், அதை வச்சு நம்மளால் ஹாப்பியாக இருக்க முடியும். ஆனால் நம்ம தேவையில்லாமல் இன்னொருத்தங்க மேலே பொறாமப்படுறது மூலமாக நம்ம மனசில் தானே பொறாமப்படுறோம். ஸோ கஷ்டமும் கவலையும் எங்கே வரும்? நமக்கு தான் வரும், மற்றவங்களுக்கு வராது. ஸோ இந்த விஷயத்தில் எப்போவுமே எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த உங்கள் ஆழ்மனதின் அற்புத சக்தி அப்படிங்கிற இந்த புத்தகத்தில் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு. அதாவது செல்ஃப் ஹெல்ப் புத்தகத்திலேயே இது ரொம்ப ஒரு மதிப்பான புத்தகம். முடிஞ்ச அளவு இந்த புத்தகத்தை நீங்கள் புத்தகத்தை படிக்க தொடங்குறவங்களாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. நிச்சயமாக இது ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கும். ஏண்டா வாங்கணும்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க. நீங்கள் கொடுத்த காசுக்கு பிரயோஜனமான எல்லா விஷயமும் இந்த புத்தகத்தில் இருக்குது. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.